சாமிய எல்லாருக்கும் வரமாட்டுது என் சாமி இருக்கு என் சாமி என் பங்காளிய இருக்காங்க அப்படின்னா என் பங்காளிகள எதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் வருது ஒரு சில பேருக்கு மட்டும் வருது மற்ற யாருக்கு வரமாட்டுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவு தெய்வத்தை சுமக்கிறது தெய்வத்தை ஆசைப்பட்டு நாம் ஆடணுங்கிற அது தப்பு இல்லை ஆனால் அந்த தெய்வத்தை நம்மளால் கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளால் கொண்டு செலுத்த முடியும்னா தான் சாமியே நம்ம மேலே வரும் நான் இருக்கேன் நான் ஆசைப்பட்றேன் என் மேலே சாமி வரணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்னா நான் விருப்பப்பட்டால் சாமி என் மேலே வந்துருமா வராது சாமி யாருக்கு வரும் அப்படின்னா சாமி வர்ற வாகனத்துக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்து அந்த வாகனத்தின் மூலியமாக நல்ல விஷயங்களை குல மக்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் குலதெய்வ எல்லைக்கும் யாரெல்லாம் துணையாக நிற்கிற போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாமி வரும் எங்கள் அப்பா ஆடினார் எங்கள் தாத்தா ஆடினார் எங்கள் குடும்பத்தில் இப்போ நாங்கள் எங்களுக்கு வரலை சாமி வேறவங்களுக்கு மாறிக்குச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்குரிய அந்த தகுதிகள் அந்த தெய்வத்துக்கு தெய்வம் எதிர்பார்க்குற மாதிரியான அந்த வாகனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க அப்பா இருந்திருப்பார் அவங்க தாத்தா இருந்திருப்பார் ஆனால் இப்போ இருக்கிறவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா சாமி கண்டிப்பாக மாறும் சரி என் சாமியை பிடிச்ச பிடிக்கி நான் பிடிச்சு பிடிச்சி கொடுக்குற ஆளுக்கு தான் சாமி வருமானாலும் அப்படி இல்லை இப்போ இயல்பு ஏன் வந்து குருவுங்கள கொடுத்தா சாமி அவங்களுடைய பிள்ளை பிள்ளை தலைமுறைக்கு மாறுது அப்படின்னா என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயோட குணந்தான் என்கிட்ட இருக்கும் அங்கே இருக்கிற நல்ல குணந்தான் என்கிட்ட இருக்கும் அவங்க அதாவது அந்த அவங்களுடைய நல்ல குணத்துக்கு தான் அந்த சாமி அவங்க மேலே வந்திருக்கும் அதே குணம் அந்த இரத்தத்தில் வந்த எனக்கு இருக்கிறதுனால தான் அவங்க பிடிக்கும் போது எனக்கு அந்த சாமி எனக்கு வருது ஏன் அந்த குணத்தோட எல்லா மக்களையும் அனுசரித்து உண்மையாக நேர்மையாக நான் நல்லா ந நடப்பேன் ஒரு பிரச்சனைன்னு வந்தா எல்லா நான் என்னைய பார்க்காம என் மக்களுக்காக நின்று நான் காத்து நிற்பேன் தெய்வங்களுக்காக கூட நிற்பேன் தவறு நடக்க விட மாட்டேன் தீய வழிகளுக்கு செல்ல மாட்டேன் இந்த பில்லி சூனியம் செய்வன ஏவல்களுக்கு துணை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய முன்னோர்கள் அந்த கொண்ட அந்த பண்பு என்கிட்ட இருந்தாத்தான் ஏ அந்த சாமி வரும் சரிங்க அந்த பண்பு இல்லை நான் வந்து அன்பா இல்லை பாசமாக இல்லை நிறைய பழி பாவங்களை இருக்கிறேன் நிறைய தீ வினைகளுக்கு உடன் போகிறேன் நிறைய தீ வினைகளை நானே செய்கிறேன் சத்தியமாக இருக்க மாட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் அப்பா அப்படி இருந்தார் இப்போ நான் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட வராது அவர் குருவுங்குளையுமே கொடுத்தாலே என்கிட்ட அந்த சாமி வராது தெய்வத்தை வந்து ஏதோ நாம் வந்து பிடிச்சி இவங்ககிட்ட கொடுத்து பிடிச்சி இவங்கக்கிட்ட தான் இருக்கணும்னு கட்டி வைக்கிற மாதிரி எல்லாங்க தெய்வம் முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு சில பேர் ஒரு அம்மா ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு அம்மா அழைச்சாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனவழி வேதனை எப்படி மனவழி வேதனை அப்படின்னா அவங்களுடைய சாமி அவர் சின்ன கருப்பேன் துடியாக வர்ற ஒரு சின்ன கருப்பே வந்தால் எப்படி வருவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து அவங்க முன்னாடி வந்திருக்காரு யாருக்கு அந்த அம்மா வீட்டுக்காரோட அந்த முந்தைய தலைமுறையில் வந்து அடுத்து மாறிடுச்சு சாமி யாரும் வரலை அவங்க மாமனார் காலத்தில் அந்த இருபத்தஞ்சு வருஷமா அந்த சாமியை ஆடி அதுக்கப்புறம் அந்த சாமி வேற ஒருத்தருக்கு மாறிடுச்சு வேற ஒருத்தருக்கு மாறுனாலும் வேற ஒருத்தரு அதுக்கு சரியான அங்க அடையாளங்களை அவர் அந்த இடத்துல சொல்லலை அப்போ அந்த அம்மா அவுக்கு குழப்பம் நம்ம சாமி உண்மையிலேயே வந்துருச்சா வரலையா நம்ம சாமி நம்ம சாமி வந்துருச்சுன்னு ஒருத்தர் ஆடுறாரு அவர் மேலே உண்மையா சாமி வந்திருக்கா ஆனால் நாம கேட்குற கேள்வி மற்ற குறிகளுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரே அவர் தவறாக சொல்கிறாரே அப்போ அவரை ஏற்றுக்க முடியுமா சரி நம்ம சாமி நம்ம எல்லையில தான் இருக்கா நம்ம சாமி எல்லையில தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சில நிறைய குழப்பங்கள் அவங்க இது போன்ற குழப்பங்கள்லாம் நமக்கு உடனே எல்லாம் பதில் கிடைச்சிடாது இதில் அந்த இடத்துல அவங்க ரெண்டு விஷயம்தான் அவங்க நல்லா அவங்க அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா கூர்ந்து கவனிக்கணும் முதல்ல சாமி எத்தனை பேர் ஆடிட்டு போகிறாங்க பங்காளிகள் நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் கூட அந்த சின்ன கருப்பை ஆடிட்டு போறாங்க அதை பத்தி கவலை இல்லை தெய்வம் இருக்கா அந்த சின்ன கருப்பே அந்த எல்லையில் இருக்காரா அந்த நூறு பேர்ல ஒரு ஆளு மேலே நிற்கிறாரான்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறணும் தெய்வம் இருக்கு அப்படின்னா நம்மளை இப்படி கேள்வியே கேட்க வைக்காத முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும் தெய்வம் இருக்கு அப்படின்னா இது போன்று உண்மையாக துடியாக அந்த அவர் அப்படியே அந்த கோண நல்ல ஒண்டை போட்டு கொடிமுத்து பல்லழக அப்படியே வான் விளக்கும் தேகத்தோட ஆக்ரோஷம் சத்தியத்தின் திருமக அந்த கருப்பேன் சின்ன கருப்பேன் வந்து நின்னாருன்னா கேள்வி நம்ம கேட்கவே முடியாதுங்க போய் அவர் காலில் விழுந்து தாங்க கும்பிடத்தாங்க மனசு வரும் அது யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எதிரி மேலே சின்ன கருப்பே வந்தாலும் நாம் போய் அவர்கிட்ட அப்படி கேள்வியே கேட்க முடியாதுங்க தெய்வத்தை உணர்ந்துருவான் போய் நெருங்க முடியாது அதுதான் உண்மையான தெய்வம் அந்த மாதிரியான நிலைமை உங்கள் எல்லையில் இருக்கா அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரி இன்னொன்று என்ன அப்படின்னா எங்களுக்கு தான் சாமி வரணும் அவங்க சாமி வேற ஒருத்தவங்க ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்களே இவ்வளோ காலமாக ஆடும்போது என்னாச்சு ஏன் அந்த கவலை வரலை இப்போ ஏன் புதுசாக அந்த கவலை வருது சரி அந்த தெய்வத்துக்காக இப்போ இருக்கிற அந்த மக்கள் அந்த அவங்களுடைய அந்த முன்னோர்கள் வரை நல்லா வந்திருக்காங்களே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்க அந்த தெய்வத்தை எப்படி வணங்கியிருக்காங்க அப்போ நம்ம சைடு என்ன பிள்ளை இருக்குது நம்ம ஏன் தெய்வத்தை நாம் விரும்பி போகலை நம்ம ஏன் அந்த தெய்வத்தை வணங்கி வரலை எதுக்கு அந்த சாமியை வந்து நம்மளை விட்டு வெளியே இன்னும் நம்மகிட்டயே வராமல் இருக்குது சாமியே வரலைன்னு வச்சுக்கிறோமே உங்கள் அந்த 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 இருபத்தஞ்சி வருஷமாக ஆனவர்கள் இருந்து அடுத்துக்கிட்டு சாமி வரலைன்னு கூட நீங்கள் வச்சாலும் ஏன் வரலை இது போன்று நமக்கு ஏதாவது ஒரு சில பிள்ளைகள் இருக்குது அதனால் இதை வந்து நாங்கள் கேட்குற கேள்வியில் அதை வந்து நாம் வந்து புரிய வச்சு இதெல்லாம் வந்து அது சரி பண்ணுற இது கிடையாது இதெல்லாம் தெய்வ தெய்வ சம்பந்தமான தெய்வச்சோலி அப்போ இந்த இடத்துல அந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன் எ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா சாமியை பொறுத்தளவு தெய்வத்தை பொறுத்தளவு நாம் போடுற நாம் கோடுற போட்டை அது தாண்டாது நாம் கோடுற கோட்டை அது தாண்டாது அது போடுற தான் நம்ம தான் நம்மளை தாண்ட வைக்கும் அதனால் சாமி வருது சாமி வரலை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல நாம் கருத்தில் உள்ள உண்மையான தெய்வ சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்ல வரேன் சரிங்க தெய்வம் சரி சாமி வந்துருச்சு சாமியே வந்து இப்போ இப்போ ஏன் நான் இருக்கேன் என் மேலே என் மேலே ஒரு தெய்வம் வந்துருச்சு என் மேலே வந்த தெய்வம் எதுக்காக வரும் மேலே ஒரு சாமி வந்துச்சு எது எதுக்குங்க சாமியெல்லாம் சாமி ஆடுறாங்க எதுக்கு சாமி ஆடிகள் சாமி ஆடுறாங்க ஏன் அந்த தெய்வத்தோட சக்தியை ஊக்கப்படுத்த எதுக்கு ஊக்கப்படுத்தணும் குளமக்களை அடுத்து காலங்காலத்துக்கும் காத்து நிற்க ஏன் சாமிக்குன்னா சாமியோட சக்தி பலம் குறைஞ்சிடாதா ஏன் சாமியோட சாமிக்கு வந்து நாம் ஊக்கம் கொடுத்தா தான் சாமிக்கு சக்தி வருமா ஏன் நம்ம குலசாமிக்கு வந்து அது எப்பயுமே நிரந்தரமாக அந்த சக்தி இருக்காதா அப்படின்லாம் நமக்கு ஆயிரம் கேள்வி வரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் எல்லா குலதெய்வ எல்லையிலையும் எதற்கு வருடம் வருடம் சிறுகும்புடு பெருகும்புடு மகா சிவராத்திரி மகா அதாவது பங்குனி மாதம் சித்திரை மாதம் புரட்டாசி மாதம் வைகாசி மாதம் ஆணி மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் எதுக்கு இத்தனை மாசம் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த பூஜைகள் விழாக்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த தெய்வங்களோட கரங்களை வலுப்படுத்த அந்த தெய்வங்களோட சக்திகளை மேம்படுத்த அந்த தெய்வத்தின் சக்தி ஏன் அப்படி குல தெய்வத்தை சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதற்காக அத்தனை க அத்தனை படைகளை கொடுக்குறாங்க அத்தனை காவை கொடுக்குறாங்க ஆயிரம் கெடா வெட்டுறாங்க ஒரு கெடா வெட்டுறாங்க ஆயிரம் கிடத்துக்கு சமமா ஒரு சக்தி கெடா வெட்டுவாங்க அந்த ஒரு சக்தி கிடா ஆயிரம் க ஆயிரம் கெடாவுக்கு சமமா நிற்கும் தெய்வத்துக்கு அப்ப அது போன்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்தந்த எல்லையில் அந்தந்த அந்த குலசாமிகளுக்கு நாம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது கொடுத்தாத்த நம்ம மக்க நாம் போய் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை போய் கொடுத்தா தான் ஆயிரம் தலைக்கட்டாக இருந்தாலும் அந்த சாமி ஆயிரம் தலக்கட்டையும் காத்து வர்ற பவனி வரணும் நான் ஏற்கனவே இந்த முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன் பார்த்தீங்களா நமக்கு வர்ற ஒரு சில தீ வினைகளை கஷ்டங்களை நமக்கு முன்னாடி குறுக்க வந்து நின்று என்னைய தாண்டித்தான் நீ என் பிள்ளையை தொடணும்னு தீய சக்திகளோட நேருக்கு நேர் மோதும் வல்லமை கொண்டவை தான் நம்மளுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தோட சக்தி அந்த இடத்துல குறையத்தானே செய்யும் ஒரு குடும்பம்னால் பரவாயில்ல ஆயிரம் குடும்பம் ஐம்பது குடும்பம் நூறு குடும்பம் நூற்றம்பது குடும்பத்தை கட்டி காக்கணும்ல பவனி வரணும்ல அப்போ அந்த தெய்வத்துக்கு வருடம் வருடம் தேவையான அந்த பசி அடங்கிறதுக்கு ஊக்கம் அடக்கிறதுக்கு ஊக்கத்துக்கு தெய்வத்துக்கு தேவையான ஆயுதங்களும் ஆபரணங்களும் வாகனங்களும் பூஜைகளும் தழுகைகளும் அந்த அந்த சைவம் அசைவம் எல்லாத்தையும் நாம் நறக்க நிறக்க நாம் கொடுக்கணும்லங்க இப்போ நான் அந்த தெய்வத்துக்கு சக்தி வலுப்புறோம் அதனால சொல்கிறேன் அதாவதுங்க சாமியை பொறுத்தளவு தெய்வத்தை பொறுத்தளவு நாம தெய்வத்துக்கு நாம ஆசைப்பட தெய்வ சக்திக்கு நாம் ஆசைப்படக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு தெய்வ இப்போ நான் இருக்கேன் நான் ஆசைப்படுற மாதிரி என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமியை வந்ததுக்கப்புறம் அந்த சாமியை கொண்டு செலுத்துறதுங்கிறது சாதாரண காரியமே இல்லை நான் எவ்வளவு களவு தெய்வ சக்தியை நான் உணர்றனோ அவ்வளோ களவு அதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு தீய சக்தி கூட நான் எடுத்து எதிர்த்து நான் மல்லு கட்டணும் உண்மையானது இறை சக்தி என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் என்னையை தேடி வர்ற அனைத்து தீய சக்திகளையும் நான் வந்து சண்டையிட்டு நான் அந்த இடத்துல என்னுடைய உடலாலும் என்னுடைய உள்ளத்தாலும் நான் காயப்பட்டு கருமாயப்பட்டு அதுலேருந்து காத்து என் தெய்வத்தை எப்படி நான் வந்து எப்படி மடியில் நெருப்ப கட்டின மாதிரி நான் காத்து வரணும் அப்போ எனக்கு ஆயிரம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கருமாயங்களும் சூழ்ந்து வரும் மனநில் பெறலாம் இதெல்லாம் ஏன் அப்போ இதை இந்த மனோபலத்தை இந்த ம இந்த இது போன்ற தகுதிகளை இது போன்ற நமக்கு உள்ளே உருவாக்குற இது போன்ற அந்த ஆட்கள் இது போன்ற அந்த பங்காளிகள் இது போன்ற குள மக்களுக்கு தான் அந்த சாமி வரும்னு சொல்ல வரேன் ஏதோ ஏன்னா சாமி சாமியை ஆசைப்பட்றோம் ஆசைப்பட்றோம் அதனால் போகிறோம் போ நம்ம நமக்கு நம்ம சாமி வரணும் அவங்களுக்கு விடக்கூடாது நம்ம அப்பே சாமி தாத்தா சாமி பாட்டா சாமி அந்த சாமி நம்மளை விட்டால் வேற யாரும் நம்மளை ஆட கூடாதுன்னு நம்ம போய் நிற்கிறது பிரயோஜனம் இல்லை தெய்வத்தை முழுமையாக உணர்ந்துக்கிறோணும் இப்போ வந்து என்ன ஆகும்னா தெய்வத்தை விட்டுருவாங்க தெய்வத்தை அந்த தெய்வம் வந்து இருக்கா இல்லையாங்கிற அந்த நிலைமையை கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அந்த தெய்வத்தை பேரை சொல்லி யாராவது ஒரு ஆசையில் பேராசையில் கூட ஆடிட்டாங்கன்னா அவங்க எப்படி ஆடலாம்னு உண்மையாக இருக்கிற அந்த இறை சக்தி எங்கிட்டோ இருக்கும் அதை விட்டுப்பிட்டு அதை காரணமாக வச்சு சுற்றி இருக்கிறவங்க நமக்குள்ளே ஒரு சில மன விருப்புகளையும் வெறுப்புகளையும் உண்டாக்கி வருஷம் வருஷம் நமக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகளை மனவழிகளை நாமளே உருவாக்கிக்கிருவோம் அதனால சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் சாமி வருது வரலை தெய்வம் நீங்க ஆசைப்படாம தான் உங்க மேல சாமியே தான் முதல் தகுதி முதல் அதை புரிஞ்சுக்குங்க என் மேல சாமி வரணும் என் மேல வரல வரலன்னு நீங்க சொல்றீங்கல்ல நீங்க வரல வரலன்னு நீங்க அதிகமா நீங்க சொல்லும் போது நீங்க எதுக்கோ உனக்கு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம் ஆசை பேராசை இருப்பவர்களிடம் தெய்வம் தங்காது தங்கரிக்காது தனக்காக இல்லாமல் தான் மக்களுக்காக தன்னுடைய குல தெய்வங்களுக்காக யாரெல்லாம் ஆசை பேராசைகளை துறந்து நம்மளால முடிஞ்ச நாலு நல்லத செய்யணும்னு வர்றாங்களோ தாங்க சாமி கியூ வெட்டி வருஷ கட்டி நிற்கும் அந்த குணத்தை வளர்த்துக்குங்க தானா சாமி தானா வருங்க அந்த குணம் எல்லாத்துட்டியும் இருந்தா எல்லாத்துக்கும் வருங்க நூறு பேர் இருந்தா அதே போன்ற அந்த குணம் சத்தியமா அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நூறு பேர்த்திட்டையும் சாமி வந்து வந்து போகுங்க அந்த நூறு பேர்த்துக்கும் அந்த சாமியை கொண்டு செலுத்துறதுக்கு தெம்பையும் திராணியும் கொடுக்கும் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள்லாம் எவ்வளோ தெரியுங்களா சாமியை சுமக்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கணும் தீய வினைகள் ஏவப்படும் ஒரு சில பிரச்சனைகளை சமாளிக்கணும் சுத்தி நிற்கிற எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு ஏதாவது அந்த இடத்துல வலு வலு குறைஞ்சாலும் அந்த வலு குறையிறது அந்த சாமியாடி உடம்புல உணர்வாங்க அதை சந்திக்கணும் ஊக்கப்படுத்தணும் அப்போ போன்று பல வினைகளில் பல வினைகளையும் சரி பண்ணி அதே சமயம் பல கஷ்டங்களையும் கருமாயங்களையும் கடந்து தெய்வத்தை அந்த இறை சக்தியை மேம்படுத்துகிறாங்கல்ல அதுபோன்ற தேகம் கொண்டவர்களுக்கு தான் சாமி துடியாக வரும் அவங்களத்தான் தேர்ந்தெடுக்குங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்